குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம 5th ஸ்டாண்டர்ட் தமிழில் திருக்குறள் அப்படிங்கிற லெசன் நேற்று 3 குறள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சி 4வது குறளும் 5வது குறளும் பார்க்கலாம். புகழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் 4வது குறள் பாருங்கள். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். குறள் என்ன பாருங்கள். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். இந்த குறளுடைய அர்த்தம் பாருங்கள். தமக்கு புகழ் உண்டாகும்படி வாழாதவர் தம்மை நொந்து கொள்ளாமல் இகழ்வாரை நொந்து கொள்வது எதற்காக அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு புகழ் உண்டாகும்படி நம்ம வாழ வேண்டும். அப்படி இல்லாமல் இல்லை நமக்கு புகழ் இல்லாமல் இருக்கும்போது இவனால் தான் எனக்கு புகழ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் இந்த குறளினுடைய அர்த்தம். தமக்கு புகழ் உண்டாகும்படி நம்மளால் வாழ முடியல அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம தானே தவிர மற்றவர்கள் கிடையாது. அதுதான் இதனுடைய அர்த்தம். குறள் மறுபடி பாருங்கள். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். அடுத்த குறள். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். அதனுடைய அர்த்தம் புகழ் இல்லாதவனுடைய உடலை தாங்கும் நிலமும் தன்னுடைய வளமான பயனை தருவதில் குறைந்து போகும். அப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் புகழ் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலை தாங்கக்கூடிய அந்த நிலமும் தன்னுடைய வளமையே என்ன செய்யுமா, குறைந்து போகும். வளம் குறைந்து போகும் அப்படின்னா அது வறண்ட பூமியாக மாறிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். புகழ் இல்லாதனுடைய உடலை தாங்கக்கூடிய அந்த நிலத்துக்கு கூட அதனுடைய வளம் குறைந்து போகும். அப்போனா அந்த பூமியில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய புகழ அடையக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இதனுடைய அறிஞ்சொற் பொருள் பாருங்கள். நோவது அப்படின்னா நொந்து கொள்வது. நோவதுனா நொந்து கொள்வது. அடுத்தவனை பற்றியே ஏதாவது இவனால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டுட்டு நொந்துக்கிறது. வன்பயன் அப்படின்னா வளமான நன்மை. வன்பயன் அப்படின்னா வளமான நன்மை. யாக்கை அப்படின்னா உடம்பு. யாக்கைனா என்னது, உடம்பு. மறுபடியும் குறள் ரெண்டு குறளையும் பார்க்கலாம். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். இதை படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். தேங்க்யூ.